வணக்கம், நான் சிவானி. செக்ஸ பத்தி கொஞ்சம் பேசலாமா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஏன் இவ்வளவு பதட்டமா வீடியோ விட்டு வெளியில போகவும் வால்யூம குறைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸ். பேசா பொருளை பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் அப்படிங்கறத நான் சொல்லலைங்க. கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகத்துல அந்த புத்தகத்துடைய ஆத்தர் லதாமா வந்து அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, எல்லா அடல்ட்ஸுமே கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் இந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, காமம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எந்த பார்வையை கொண்டு இந்த சமுதாயம் பார்த்து கையாண்டு கொண்டு இருக்கிறது, இந்த காமம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஒரு கெட்ட வார்த்தையா மாறுச்சு அப்படிங்கறத பத்தி எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா ஏ டு இஸட் டக்கு டக்கு டக்குன்னு புட்டு வச்சு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த கழிவறை இருக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம். பசிக்கு உணவு, தாகத்துக்கு தண்ணீர், கண்ணுக்கு உறக்கம் எப்படி குறைவில்லாம தேவையோ அதே மாதிரிதான் பாலியல் உறவுல கலவியலும் இரு பாலருக்கும் ஒரே மாதிரி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹைலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த இது பேசா பொருளா, இது இழிவான ஒரு விஷயமா, அழுக்கான ஒரு விஷயமா, தூர வச்சு பார்த்து இதை பத்தி பேசவே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறதுனாலவே இதை பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். ஸோ அதனால பாலியல் கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பாலியல் கல்வியா, ஏன் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், லைஃபோட பேசிக் நீட்ஸ் என்னங்க, வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் போது நமக்கு சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுத்த அந்த விஷயம், மூணு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், அதாச்சும் உணவு, அப்புறம் உறுதிக்க உடை, அதுக்கப்புறமா இருக்கிறதுக்கான இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த புத்தகத்துல அது மூணு இல்லைங்க, மொத்தம் நாலுன்னு சொல்றாங்க. ஃபுட், செக்ஸ், அதுக்கப்புறமா வந்து க்ளோத்திங், அதுக்கப்புறமா ஷெல்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது இரண்டாவது இடத்துல செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க உணவுக்கு அடுத்தபடியா. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்களேன். அதாச்சும் கொஞ்சம் பின்னாடி அப்படின்னாக்கா ஹிஸ்டரியில போறோம். அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட், நம்ம முன்னோர்கள், ஆதிவாசி, எப்படி வேணா எடுத்துக்கோங்க, பழங்குடியினர் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து உடுத்திக்க உடை இல்லாம வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆமா வாழ்ந்திருக்காங்க. சரி, இருக்க இருப்பிடம் இல்லாம வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருந்திருக்காங்க. ஆனா உணவும் அதுக்கப்புறமா செக்ஸ் இது ரெண்டு விஷயமும் இல்லாம மனுஷன் வாழ்ந்திருக்கானா அப்படின்னு கேட்டா, அதுக்கான பதில் நம்ம தான். அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. இப்ப புரியுதா இவங்க ஏன் இந்த நாலு விஷயத்த ஒரு ஆர்டரா வச்சிருக்காங்க? பேசிக் நீட்ஸ் மூணு இல்ல, இந்த செக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவ்வளோ நாளாக நம்ம ஒதுக்கியே வச்சுருக்கோம், பேசவே கூடாது. அதுவும் முக்கியமாக அடல்சென்ஸில் வளரக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்களும் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம், இல்லை இல்லை, பெண்கள்லாம் அப்படி இல்லைங்க, நீங்கள்லாம் தாராளமாக பேசலாம், உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. ஆனால் இதை மாதிரியான ஒரு சில இன்சிடென்ட் இந்த புத்தகத்துல இருக்கு, அதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் வந்துட்டு அவங்களோட நெருங்கிய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆண் நண்பர்கள் வந்து, ஒரு ஆண் நண்பர் இருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, பல வருடங்களா அவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன், இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு கான்வர்சேஷன் வந்து ஜஸ்ட் இந்த செக்ஸ் எல்லாம் ரொம்ப டேபு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம், அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கான்வர்சேஷன் வந்து டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனா, ஹெல்தி டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. அப்புறமா அது முடியுது, அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அன்னைக்கு இரவு அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் வருது. என்ன அப்படின்னாக்கா, அவங்களோட அந்த ஆண் நண்பர் அந்த டிஸ்கஷன் வச்சா இருந்தாங்களே நம்ம எழுத்தாளர், ஸோ அந்த ஃபீமேலுக்கு வந்துட்டு அவங்களோட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அந்த புத்தகத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இருக்க காலகட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வெளிப்படையாக செக்ஸை பற்றியோ இல்லை மற்ற இதர டேபு திங்ஸை பற்றியோ ரொம்ப ஓப்பனாக நார்மலைஸ் பண்ணி பேசுகிறா, குரல் கொடுக்குறா அப்படின்னாலும், இல்லை நார்மலாக டிஸ்கஷனை வைக்கிறா அப்படின்னாலும், இவள் வந்து எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே ஓகே தான் போல இருக்கு. இவ அதுக்கு ரெடியா தான் இருக்கா, அதுக்கு சிம்பாலிக்கா தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்றா, கொஞ்சம் அப்ரோச் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்கும் இல்லை. ஆனா ஒரு சிலவங்களுக்கு கட்டாயம் இருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்ல. இது கூடவே இன்னொரு விஷயம் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து வேண்டாம் நோ அப்படின்னு நிராகரிக்கிற உரிமை எல்லாமே அவளுக்கு உண்டு அந்த மாதிரி ப்ரப்போசல்ஸ் வைக்கும் பொழுது செக்ஸுக்காக. ஸோ அப்படி அந்த நோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு சிலர் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, அவங்கள அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ அதுனா அதுக்கு மூலிமா அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தை ரொம்ப ஆழமாகவும் அழகாவும் தெளிவாவுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு தாங்க சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனையே வேண்டாம், அதனாலதான் இந்த விஷயத்தை நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம், நீங்க வந்து இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இன்னமும் சில சொல்ற கூட்டங்கள்லாம் இருக்காங்க. இதை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, 10 மாதம் தீட்டுல வளர்ந்த ஒருத்த பெண் தீட்டு அப்படின்னு தள்ளி வைக்கிற மாதிரி, செக்ஸ் மூலியமா வந்த மனுஷன் செக்ஸ் பேசக்கூடாது டேபு அப்படின்னு தள்ளி வைக்கிறது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா தாங்க நான் பாக்குறேன். சரி, இந்த புத்தகத்துல நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சாரி ஐ மீன் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான அந்த கம்பேரிசனும் சொல்லியிருக்காங்க செக்ஸ்ல. அதாச்சும் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு உடலுறவு கொண்டுக்கிறான் யார் கூடயாது அப்படின்னா, நிறைய டேட்டிங்ஸ்லாம் பண்ணுறான், லைக் ரிலேஷன்ஷிப்லலாம் நிறைய இருக்காங்க அப்படின்னாக்கா, உடனே அவங்க பேர் சாக்லேட் பாய் அப்புறம் பிளே பாய் அப்படிலாம் சொல்லி நம்மளே வந்து நல்லா அட்டாக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அதை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறோம். ஆனால் இதுவே ஒரு பொண்ணு வந்து பண்ணுறா அப்படின்னாக்கா மொத்த குடும்ப மானமும் ஒழிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் ஒரு பெரிய சுமையை சுமந்துக்கிட்டே அவள் வாழ்க்கையை முழுசுக்கும் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப பொண்ணுங்க எப்பதாங்க செக்ஸ் வச்சுக்கலாம், எப்பதாங்க பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுதாங்க கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் செக்ஸை பத்தி பேசினா பாவம், அபத்தம், குற்றம், இழிவான ஒரு செயல். இதுவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த கிரைட்டீரியால அந்த எலிஜிபிலிட்டி அவ்வளவுதான் கிடைச்சிருச்சு. உடனே வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஜாலியா வந்து அப்படியே செக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சொசைட்டியில, ஒரு பொண்ணு வந்து இதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம சடனா அந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்பொழுது இல்ல செக்ஷுவல் லைஃப்குள்ள போகும்பொழுதும் அவ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவா அதுக்கு ரெடியா இல்லாதப்போ அப்படிங்கறது ரொம்ப அழகான விளக்கமா வந்துட்டு இந்த புத்தகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ரொம்ப நல்ல டாப்பிக்காக உள்ளடக்கிய ஒரு புத்தகம், கண்டிப்பாக இதை வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அடலசன்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க, புதுசாக மேரேஜ் ஆகுது இல்லை ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கணும், பெண்கள் என்னெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க செக்ஷுவல் லைஃப்பில் அப்படிங்கிற விஷயம், அவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்தியான ஒரு செக்ஷுவல் லைஃப்பை வந்து நல்ல ப்ராக்டிஸிங்கில் நல்ல ஒரு கைட்லைன்ஸ் ஓட கொண்டு போகணும் அப்படின்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வந்துட்டு பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் இந்த புத்தகம் கொஞ்சம் படிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த டுடே வேர்ல்டில் வந்து இந்த டுடேஸ் லைக் என்ன சொல்கிறது, இந்த இன்றைய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெற்றோர்களும் தினம் தினம் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கற்றுக்கிட்டு தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க பிள்ளைங்களுக்கு. அது கூடவே இந்த விஷயமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகும்பொழுது அதை பற்றி உங்கள் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சரியான வழிகாட்டியாக அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் எல்லா பெற்றோர்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், என்ன சொல்லணும்னா குறிப்பிட்டு இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், என்னதான் எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப மனசுக்கு நெருங்கிய ஒரு புத்தகமா இருந்தாலும் நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசினாலும் 95% தான் மனசுக்கு நெருங்கியதா ஒரு விஷயமானங்களா நான் கருதப்படுறேன். மிச்சம் 5% ஆன கருத்துகளுக்கு நானும் உடன்பட்டுதான் இருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த புத்தகத்துல படிக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே 100% நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்க முழுசா படிங்க, படிச்சு முடிச்சுட்டு உங்க அறிவுக்கு யோசிச்சு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவா எந்த கருத்துக்களையும் திணிக்காம ஆனா ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து
இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் கிளிம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி அந்த மாதிரி தான். இந்த புத்தகத்தை எல்லாருமே, எல்லா அடலசன்ஸ் ஜெண்டர், எல்லா ஜெண்டருமே வாங்கி படிக்கலாம். ரொம்ப நல்ல புத்தகம். ஏற்கனவே இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம், நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லா ஒரு பியூட்டிஃபுல் சோர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி.